ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு உங்கள் ஒர்க் அப் தமிழா. இன்னைக்கு நான் வேலை பார்க்குற இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெக்மோ மேனோமீட்டர் வந்து ஒர்க்கர்கள் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அது எப்படி ரெடி பண்ணுறது தான் நம்ம வீடியோவில் பார்க்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்ட்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோல பார்த்திடலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது பேர் வந்து சொல்லுவோம், நம்ம வந்து பல்ப்னு சொல்லுவோம். நம்ம ப்ரெஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா இது வந்து பல்ப்னு சொல்லுவோம். இது நம்ம வந்து வால்வ்னு சொல்லுவோம், ப்ரெஷர் வால்வ்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா வந்து டியூப், இது வந்து டியூப்னு சொல்லுவோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கப்புன்னு சொல்லிட்டு ஒரு லெதர்ல வந்து கப்புன்னு இருக்குது, பேர் வந்து கப்புன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஸ்பெக்மோ மேனோமீட்டர் இதுதான். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மெர்க்குரி வேறு இருக்கும். இதெல்லாம் நான் உங்களுக்கு எதுக்கு சொன்னேன்னா என்னென்ன ஸ்பாட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து ப்ராப்ளத்தை வந்து அட்டன் பண்ணிடலாம். ஒரு வேலை வந்து பல்ப்பில் இருக்கா இல்லை ஒரு வேலை வந்து கப்பில் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். நம்ம இதில் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாமாங்க. இப்போ நான் வந்து ப்ரெஷர் வேலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து கப்பை வந்து நல்லா கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ப்ரெஸ் பண்ணி கையில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டேன். இப்போ வந்து இதுக்குள்ளே ஏர் ஃபுல் டைட்டாக இருக்கிறதுனால இந்த மெர்க்குரி வந்து மேலே போயிட்டு ஸ்டேபிளாக ஒரே இடத்துல வந்து நிற்கணும். ஏன்னா நம்ம வந்து வால்வ் வந்து ரிலீஸ் பண்ணால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா நான் வந்து வால்வே ஓப்பன் பண்ணல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது. பாருங்க, நான் ப்ரெஸ் பண்ணுறேன், ஸ்டேபிளாக ஒரு இடத்துல வந்து நிற்க மாட்டேருக்கு, ஆட்டோமேட்டிக்காகவே கீழே இறங்கிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்குறதுனால வந்து ஏர் எங்கேயும் வந்து போயிட்டுருக்கு. அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்புலையா இதில் வந்து கப்லையாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பல்பில் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லா தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏர்லேருந்து ரிலீஸ் பண்ணிக்கோங்க, வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கப்பில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸு இந்த கப்பு வந்து எப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரெஷர் வால்வ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு டியூப்பை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுக்குங்க. இப்படி ரிமூவ் பண்ணிங்கனாவே வந்துடும். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் இருக்கும் எடுக்கிற மாதிரி, நீங்கள் வந்து இது வந்து எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ஓஸ் வந்து ப்ரெஷர் வால்வே வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இதுலேயும் ஒரு ஓஸ் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ எதில் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஷர் வால்வு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கப்பு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கப்புலேருந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த இடத்துல வழியாக வந்து ஏர் வந்து ரிலீஸ் ஆகுறதுனால வந்து ஸ்டேபிளாக வந்து மெர்க்குரி வந்து நிற்க மாட்டேருக்கு. இதுதான் ப்ராப்ளம். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ப்ரெஷர் வால்வ் வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ எங்கிட்ட வந்து ஸ்டாக் இருந்துச்சு. இது இல்லாத இப்போ வந்து கடையில் போய் நீங்கள் வந்து சர்ஜிக்கல் கடையில் போய் கேட்டிங்கனாலே இதை வந்து தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருவாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 300 மட்டும்தான். நீங்கள் இதுக்காக போயிட்டு நீங்கள் கடையில் கொடுத்து அதிகமாக வந்து நீங்கள் செலவு பண்ண வேண்டாம். இது நீங்களே வாங்கிட்டு வந்து நீங்களே சிம்பிளாக வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வேணும்னு நினைக்கிறவங்களை வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் வாங்கிக்கலாம். இப்போ வாங்க இதை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். நம்ம ஒரு நைஃப் எடுத்துட்டீங்க, ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ப்ரெஷர் வால்வ் வந்து இந்த டியூப்பை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். இப்படி நம்ம இப்படி கனெக்ட் பண்ணோம்னா நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா எதனால் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து பெரிசாக இருக்கிறனால வந்து உள்ளே போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த சின்னஸாக இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இதை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிக்கிங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக வந்து இதை கனெக்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த ஓஸும் வந்து நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ரெண்டுமே வந்து ப்ரெஷர் வால்வையும் கனெக்ட் பண்ணியாச்சு, டியூப் இதுலேயும் மெர்க்குரி இதுலேயும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். டியூப்
திரும்ப கப்பு வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த கப்பு வெளியிலேயே வச்சு நம்ம வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வால்வ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நான் வந்து கையில் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நிற்கிறத வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்டேபிளாக ஒரே இடத்துல நிற்கிறத வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஈஸியாக வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயே வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ரிமூவ் பண்ண பார்த்தீங்களா கப்போட இது அதுலேயே வந்து நீங்கள் திரும்பவும் போட்டுக்கோங்க. இந்த டியூப்பு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஹோல் இருக்கும், அந்த வழியாக வந்து எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக வந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணியாச்சு டியூப்பு கப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ஓஸ் வந்து நீங்கள் ப்ரெஷர் வால்வுலேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. வந்து இதில் டியூப் வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துப்பீங்க. இப்போ வந்து ப்ராப்பராக எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து கப்பை வந்து நீங்கள் வந்து இப்படி கரெக்டாக மடித்து வச்சுக்கிங்க. வச்சுட்டு இதை வந்து ஒரு மடித்து மடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதை வைக்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே வச்சு நீங்கள் இப்படி வந்து லாக் பண்ணிக்கிங்க. லாக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இப்படி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த கப்பு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ரொம்ப நாள் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். Yeah.